அன்பானவர்களே, கண்ணியமானவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். ஃபஜ்ருடைய நேரம் முடிந்து பொழுது புலர்கின்ற இந்த தருணத்திலே உங்களுடன் ஒரு முதாக்கரா பண்ணிக்கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். கண்ணியமானவர்களே, ஃபஜ்ருடைய தொழுகையை, சுபஹுடைய தொழுகையை நீங்கள் எத்தனை பேர் தொழுதீர்கள்? இந்த நாட்டிலே வாழுகின்ற முஸ்லீம்களாகிய நாங்கள், ஸ்ரீலங்கா நாட்டிலே வாழுகின்ற முஸ்லீம்களாகிய நாங்கள் எத்தனை பேர் தொழுது கொண்டோம், தொழுதோம் என்பதனை எண்ணி பாருங்கள், நினைத்து பாருங்கள். கண்ணியமானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கருத்தை நாங்கள் பார்க்கின்றோம். ஒரு முஸ்லீம், ஒரு மனிதன் தூங்குகின்ற பொழுது மூணு முடிச்சுகளை ஷைத்தான் எங்கள் மீது விடுகின்றான், விட்டு கொள்ளுகின்றான், முடிச்சு போடுகின்றான். அதே போன்ற ஒரு மனிதன் ஃபஜ்ரு தொழவில்லை, சுபஹு தொழுக இல்லை என்று சொன்னால் அவனுடைய காதுகளிலே சிறுநீரை கழிக்கின்றான். யார் கழிக்கின்றான்? ஷைத்தான் கழிக்கின்றான். அல்லாஹுவால் பதுவா செய்யப்பட்ட, சபிக்கப்பட்ட ஷைத்தானுடைய சிறுநீர் எங்களுடைய காதுகளிலே இருக்கின்றது என்பதனை எண்ணி பாருங்கள். இரவு நேரத்திலே நீங்கள் தூங்குகின்ற பொழுது சிறுநீர் கழித்தால், எம்முடைய உடம்பிலே இருந்து சிறுநீர் கழித்தால், ஆடையிலே சிறுநீர் கழிக்கப்பட்டால் எவ்வளவு அசிங்கியமாக அதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் அதைவிட மோசமாக ஷைத்தானுடைய சிறுநீர் எங்களுடைய காதுகளிலே இருக்கின்ற நிலையிலேயே நாங்கள் எழும்புகின்றோம். நாங்கள் வழி தேவைகளுக்காக, அன்றாட வாழ்க்கைக்காக வழியாகி செல்லுகின்றோம். கண்ணியமானவர்களே, ஸ்ரீலங்காவிலே வாழக்கூடிய முஸ்லீம்களாகிய நாங்கள் கடந்த 10 வருடத்திலே எத்தனை சோதனைகள், எத்தனை சிரமங்கள், எத்தனை கஷ்டங்களை நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் என்பதனை எண்ணி பார்க்க வேண்டும். அவற்றின் அடிப்படையிலேயேனும் குறைந்தது ஈமானுடைய அடிப்படையிலே, அல்லாஹுடைய அச்சம், அல்லாஹுடைய அன்பின் அடிப்படையிலே தொழுகையாவது நாங்கள் பேணிக்கொள்ளுகின்ற இலங்கை முஸ்லிம்களாக நாங்கள் மாற வேண்டும். அல்லாஹு தஆலா அதற்கு அருள் புரிய வேண்டும். நீங்களும் சிந்திக்க வேண்டும் என கேட்டு விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.